இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைக்கு வழிவகுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நிராகரித்துள்ளார். இது முற்றிலும் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிரான நடவடிக்கை என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் அனைத்து உரிமைகளுக்கும் தாம் உறுதியளிப்பதாக நேத்தன்யாகு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் பாலஸ்தீன பகுதிகளில் கடந்த 2019 ஆண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்து முழு அளவிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது.